டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் வறட்சி நிவாரணத் தொகை அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா. மத்திய அரசு உடனடியாக 19,665 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததாலும் காவிரி நீர் வராததாலும் டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் பொய்த்தது. அப்பகுதி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் வெள்ளியன்று சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா விதியின் 110 கீழ் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதன்படி டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளுக்கு 1,754 கோடியே 86 லட்சம் ரூபாய் வறட்சி நிவாரணத்தை அவர் அறிவித்தார். சென்னை அல்லாத மாவட்டங்களுக்கு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் நிவாரண நிதியாக அளிக்கப்படும். 50 விழுக்காட்டிற்கு மேல் நெற்பயிர் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். பாசன ஆதாரம் உள்ள நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாசன ஆதாரமற்ற நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 3,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். தென்னை உள்ளிட்ட நீண்ட கால பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும். மல்பெரி அதாவது முசுக்கொட்டை சாகுபடி செய்து 50 விழுக்காட்டிற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும். சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து 18 மாவட்டங்களில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான உயர்மட்ட குழு ஆய்வு செய்து அரசிடம் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நிவாரணத்தை முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட மத்திய அரசுக்கு உடனடியாக வறட்சி கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டு 19,665 கோடியே 13 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணம் கோரப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். வறட்சி கோரிக்கை மனு அதாவது ட்ரவுட் மெமோராண்டம் ஒன்று மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பப்படும். இந்த வறட்சி கோரிக்கை மனுவில் 19,665 கோடியே 13 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண கோரிக்கைகள் அடங்கும். முதல்வரின் வறட்சி நிவாரணத்திற்கு அனைத்து கட்சியினரும் பாராட்டு தெரிவித்தனர். முதல்வரை பாராட்டிய தேமுதிக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மத்திய அரசு நிதியமைச்சரை மட்டும்தான் தந்திருக்கிறது, நிதியை தரவில்லை என்று குற்றம் சாட்டினார்.